எஸ்கே ஃபேமிலியை ஜாயின் பண்ணியிருக்க என்னுடைய அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினிங் அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாதவன் சார் எழுதி இயக்கி அவரே நடித்து ரீசண்டாக தியேட்டரில் வெளிவந்த ராக்கெட்ரி த நம்பி அ ஃபைட். டாக்டர் நம்பி நாராயணன் அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்பவே பார்த்து பார்த்து பக்காவாக எடுத்திருக்காங்க. ரசிகர்கள் மத்தியிலுமே ஒரு பயங்கரமான வரவேற்பு. ஸோ இந்த படம் எப்போ ஓடிடியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கோம். ரீசெண்டாக நேற்று தான் இந்த படத்தை அமேசான் ப்ரைமில் ப்ரீமியர் பண்ணாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஆனால் அமேசான் ப்ரைமில் வந்திருக்க வெர்ஷனுக்கும் தியேட்டரில் வந்த வெர்ஷனுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க டெக்னிக்கலாக பேசிகிட்டே இருப்பாங்க, அது இங்கிலீஷில் தான் பேசுவாங்க, பெரும்பாலும் யாருக்குமே புரிய போகிறதில்ல. ஆனால் தியேட்டரில் நான் பார்த்த வரைக்கும் அது எல்லாமே வாய்ஸ் ஓவரில் அவங்க தமிழில் நம்மளுக்கு புரியற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா, நான் கற்பனையாக எதனா இமேஜின் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒன்றும் புரியல. ஏன்னா அமேசான் ப்ரைமில் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை கூட நான் பார்க்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க இங்கிலீஷ்லேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழில் ப்ரீமியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் பண்ணால் அந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு எப்படி புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வச்சு பாருங்க. இல்லை நம்மளே எதனா இமேஜின் பண்ணுறோமா, நம்ம தியேட்டரில் பார்க்கும்போதே அவங்க இங்கிலீஷில் தான் பேசினாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அதெல்லாமே நம்மளுக்கு தமிழில் புரியுற மாதிரி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் அமேசான் ப்ரைமில் இந்த மாதிரி ஒரு வெர்ஷன் ப்ரீமியர் பண்ணுறாங்கன்னா அது எந்தளவுக்கு ஒரு தப்பான செயல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ ஓடிடியில் ஒரு படத்தை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் குடும்பமாக உட்காந்து தான் அந்த படத்தை பார்க்க போகிறாங்க. ஸோ எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரிய போகிறதில்ல. அவங்களுக்குலாம் அந்த படம் எப்படி புரியும், அவங்க ஃபஸ்ட்டாக பார்க்கும் போதே வாழ்க்கை வெறுத்துருவாங்க, என்னடா படம் இது அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் இதை அவங்க தப்பாக பண்ணியிருந்தாங்கன்னா, மேபி இதை அவங்க நோட்டீஸ் பண்ணி இதுக்கடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இந்த படத்தை தியேட்டரில் பார்த்துருந்தேன், தமிழில் போட்டாங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா எனக்கே இப்போதைக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ராக்கெட்ரி த நம்பி எஃபெக்ட் மூவி பார்த்துருந்தா உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நிச்சயம் பார்ப்போம்.